ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். இன்றைய வீடியோக்கான கேள்வி, எலெக்ஷன் கிட்டே வந்துருச்சு, இதில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு புதுசாக யாரும் வரமாட்டாங்க, பழைய ரெண்டு கட்சி இருக்குது பாருங்க, அந்த ரெண்டு கட்சியில் ஏதாச்சும் ஒன்று தான் வரும். சரி, சில புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை வேறு லெவலுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுங்க, அதுக்கு ரொம்ப வைடாகவும் வித்தியாசமாகவும் இல்யூஷனை கிரியேட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அப்படி இருக்க சில தாறுமாறான ஃபோட்டோஸை பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பண்ணியாக இருக்கும், ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உங்க ஒரு நொடி லைக்குக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். இவங்க எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு யாருக்காச்சும் ஒரு ஐடியா இருக்கா? ஏன்னா அவங்களோட கை பார்த்தீங்கன்னா முன்பக்கமா இருக்கு, தலையும் வயிறும் மார்புல்லாம் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு, ஆனா கால்கள் பார்த்தீங்கன்னா முன்பக்கமா இருக்கு. ஒருவேளை இவங்களுக்கு ரப்பர் பாடியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் கிறுக்கு முறுக்குன்னு வேற லெவலுக்கு ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பசங்க பொண்ணுங்க மேலேயோ இல்லை பொண்ணுங்க பசங்க மேலேயோ இந்த மாதிரி தோலை சாஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கிறது வழக்கம் தான். ஆனால் இதில் பொண்ணு உடம்புல இருக்க பையன் மாதிரியே தெரியுது பாருங்க. ஆனால் என்ன, இந்த தலை தான் பார்த்தீங்கன்னா உடம்பை விட ரொம்பவே பெருசாக இருக்கு. அதுவே தனியாக காட்டி கொடுத்துட்டு இது உட்காந்துட்டு இருக்கணும் தலைன்னு. இது உண்மையான பிக்சர் தான், எடிட்டிங்கும் கிடையாது கிராஃபிக்ஸும் கிடையாது, வேற லெவல் இருக்குல்ல. ஏதோ கடலையும் நிலப்பரப்பையும் எல் ஷேப்ல மடிச்சு வச்ச மாதிரி இதுல இருக்கு. மேபி ரொம்ப லாங்ல இருந்து வைட் ஆங்கிள் வச்சு இந்த போட்டோ எடுத்திருக்கலாம். ஆனா பார்க்கும் போது வேற லெவல்ல இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு நம்ப முடியாத மாதிரி செம வியூ இது. சடனா இந்த ஸ்கூட்டர்ல உட்காந்துட்டு இருக்கிறவரோட போட்டோவை பார்க்கும்போது இதுல ரெண்டு பேர் இருக்கிற மாதிரியே தெரிஞ்சுது. ஒருத்தர் ட்ரெஸ் போட்டுட்டு மொபைல நோண்டுற மாதிரியும், இன்னொருத்தர் ஃப்ரண்ட்ல சீட்ல ட்ரெஸ்ஸே போடாம உட்காந்துட்டு இருக்க மாதிரியே தெரிஞ்சுது. பட் க்ளோஸ் அப்ல பார்க்கும்போதுதான் இவர் தான் காலை மடக்கி வச்சிருக்காரு. இதுல அந்த எல் மட்டும் நம்மள நல்லாவே ஏமாத்துது. இந்த குரூப் போட்டோல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல மூணு ஆண்டிங்க ஒரு குழந்தையோட உட்காந்துட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. பின்னாடி சம்மந்தமே இல்லாம பிளாக் பேண்ட் போட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் என்னமோ இந்த ஆண்டியோட இடுப்புல உட்காந்துட்டு இருக்க மாதிரியே தெரியுது பாருங்க. ஏன்னா இவங்களோட ட்ரெஸ்ல அவரோட பேண்ட் கூட மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்கு. ஒரு முறைக்கு ரெண்டு முறை உத்து பார்த்தாதான் இதுல யார் யார் எங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தெரிய வரும் போல. ஏன்னா ஒரு பொண்ணோட கால் மட்டும் பளிச்சுன்னு தெரியுது. ஆனா அப்புறம் அதே ரோல பாத்தீங்கன்னா நாலு பேரோட கால் இருக்கு. இதுல யார் யார் எங்க உட்காந்துட்டு இருக்காங்க, யாரோட கழுத்து பூச்சி இவங்க திருவுறாங்கன்னு எதுவுமே தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்குதா? இந்த போட்டோவை சடனா பார்த்ததும் ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஏன்னா அந்த அக்காவோட ட்ரெஸ் கலருக்கு மேட்சிங்கா இந்த பொண்ணு தொப்பி மாட்டிருக்கு. அதுதான் அவங்களை ஏதோ குட்டப்பாவோட போட்டிருக்கவங்க மாதிரியே காட்டிக்குது. இந்த மினி வேனுக்கு பக்கத்துல இருக்க கார் வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். ஆனா இது உண்மையான கார் இல்ல, அந்த வேன்ல இருக்க பெயிண்டிங் தான் இது. ரொம்பவே ரியலிஸ்டிக்கா பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது இல்யூஷனா இல்லைன்னா உண்மையான காலானே சந்தேகமா இருக்கு. இதுல மேல போற இவங்களோட கால் பாத்தீங்கன்னா ரொம்பவே மேலிசா குச்சில செஞ்சு வச்ச மாதிரி தெரியுது பாருங்க. பட் அவங்க கையெல்லாம் பார்க்கும்போது நார்மலா தான் இருக்கு. இல்லைன்னா இது அவங்க உள்ள போட்டிருக்க பேண்டோட இல்லைன்னா சாக்ஸோட கலரா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனிவே ரொம்ப யோசிக்க வச்சுட்டாங்க. இந்த போட்டோவை பார்க்கும்போது இதுல என்ன இருக்குன்னு தெளிவாவே தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த அளவுக்கு ஒரு அனிமல்ல துன்புறுத்தனமான எனக்கு ஒரு கேள்வி. இவர் எதையோ நினைச்சு போட்டோ எடுத்திருக்காரு. டி ஷர்ட்டுக்குள்ள நாய உள்ள அனுப்பி போட்டோ எடுத்திருக்காரு பாருங்க. தலை மட்டும்தான் டி ஷர்ட்டுக்கு வெளியே இருக்கு, அண்ட் அதோட வால் ஷோல்டர் கிட்ட இருக்கு. கண்டிப்பா வேற லெவலுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். இல்யூஷனை எப்படிலாம் கிரியேட் பண்றாங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே இதுல வாத்தும் அதோட குஞ்சுகளும் இருக்கிற மாதிரி தெரியுது. பக்கத்திலேயே அதுங்களோட சைஸ்க்கு மனுஷங்க பீச் ஓரமா படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே மினியேச்சர் செட்டப் தான். ஏன்னா இந்த தண்ணியை பார்க்கும் போதே இது பீச் தண்ணி இல்லைன்னு ப்ரூவ் ஆகிடும். அண்ட் எல்லாமே மனுஷங்களோட பொம்மை தான். எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க. ஏப்பா நான் தெளிவா தான் பாருந்தேன், இவங்க போட்டோ திடீர்னு பார்க்கும்போது இது எல்போதான்ட்டு எனக்கு தெளிவா தெரிஞ்சது. மேபி ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். ஸோ பார்த்த உடனே எதையுமே நம்பிடாதீங்க, மூளை இப்படிதான் நம்மளை டைவர்ட் பண்ணி விட்டோம். தனக்குத்தானே செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி இருக்க இந்த போட்டோ நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி செய்யறதுக்கு பாசிபிள் தான், பட் இவங்களால செய்ய முடியுமான்னு தான் எனக்கு ஒரு சந்தேகம். இல்ல மார்க்கிங் பண்ணி ஏதாச்சும் போட்டோ அட்டாச் பண்ணிருக்காங்களா? ஆனா பார்க்கும்போது அப்படி தெரியல, ஸ்கின் கலர் எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. ஆனா இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுட்டு எப்படி கயிறு மாதிரி முறுக்கிக்கிட்டு அவங்களுக்கு அவங்களே போட்டோ எடுத்திருக்காங்க பாருங்க, வேற லெவல் டேலண்ட் தான். இந்த மாதிரி ஃபன்னியாக ஃபோட்டோ எடுத்தால் நல்லா தான் இருக்கும். ஒருத்தர் படுத்திருக்க மாதிரியும் அவரோட ஃப்ரெண்டை ஒரே வாயில் லபக்குன்னு முழுங்குற மாதிரியும் இதில் காமிச்சிருக்காங்க. அடுத்த முறை நீங்கள் யாராச்சும் பீச்சுக்கு போனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்ரவுண்ட் ரொம்பவே தெளிவாக இருக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி இமேஜ் நமக்கு கிடைக்கும்.
இதுல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே டவல் இருக்க கிரீம் இருக்குன்னு எடுக்க போயிடாதீங்க. இது எல்லாமே வால் ஸ்டிக்கர்ஸ் தான். ரெஸ்ட் ரூம்ல இந்த மாதிரி ஸ்டிக்கரை ஒட்டி வச்சு ஏமாத்திடுறாங்க. எத்தனை பேர் இது இருக்குன்னு தெரிஞ்சு எடுக்க போனாங்கன்னு தெரியல. அப்படி எடுக்க போய் ஏமாந்த ஒருத்தர் தான் இந்த போட்டோவை போட்டு ட்ரெயின்ல என்ன ஏமாத்திட்டாங்கன்னு அன்னியன் விக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. என்னடா இந்த மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய பட்டக்ஸான்னு யோசிக்க வேண்டாம். இது மரத்துல செஞ்ச சேர் தான். இந்த பார்க் முழுக்கவே இப்படிதான் உட்காரத்துக்காக செஞ்சு வச்சிருக்காங்க. டிசைனருக்கு எவ்வளவு பெரிய மூளையை பாத்தீங்களா? எப்படிலாம் யோசிச்சு இந்த மாதிரி டிசைனை உருவாக்குறாங்கன்னே தெரியல. திடீர்னு இந்த நாய்களோட போட்டோவை பார்த்ததும் ஒட்டி பிறந்த வேற வேற கலர் நாயான்னு தோணலாம். ஏன்னா இந்த நாயோட ஒரு பாதி பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக் ஆகும், இன்னொரு பாதி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரியும் வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஆனா பக்கத்துல அதோட குட்டி ஜாலியா படுத்துட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கு. கியூட்டா இருக்கு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இது எப்படி பாசிபிள்னு தெரியல. ஏன்னா ஒருத்தர் கண்ணாடிய கையில எடுக்கும் போது அதோட நிழல் கீழே படுது. ஆனா ஒரு சைடு லென்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக் ஆகும், இன்னொரு சைடு லென்ஸ் பிளைனா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா இது எப்படி பாசிபிள்? மேபி கீழே இருக்கிறது டிராயிங்கா இருக்கலாமோ. இந்த அளவுக்கு பெருசா இருக்க ஒரு கடல் பறவைய எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா? போட்டோ எடுத்தவங்களுக்கு டேலண்ட் நிறையவே அதிகம் தான். அண்ட் ஆல்சோ அந்த டைம்ல இந்த பறவைக்கு நேரா ஒரு மனுஷன் இருந்ததும் இந்த போட்டோ இப்படி தெரியறதுக்கு காரணமும் கூட. இந்த பறவை நல்லா மேட்டு மேல உட்காந்துட்டு இருக்கு, பட் கீழே இருக்கிற பாத்தீங்கன்னா ரொம்ப டவுனா தள்ளி இருக்காரு. அதனாலதான் இந்த பறவை கிட்ட போயிட்டு நல்லா க்ளோஸ்ல வச்சு போட்டோ எடுத்து ஜாயிண்ட் மாதிரி இருக்கிறத காட்டிருக்காரு. இந்த ரப்பர் போட்ல உட்காந்துட்டு இருக்கவங்களோட போட்டோ பாத்தீங்கன்னா எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு இதுல என்ன தெரியுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒன்னு பார்த்தேன், ஆனா பாக்கல. கடனா பார்த்ததும் இதுல இவங்களோட கை எங்க இருக்கு, பூனையோட உடம்பு எது ஃபுல்லா இருக்கு, அப்படி இப்படின்னு நிறைய யோசிக்க வச்சிரும். ஆனா கொஞ்சம் உத்து பார்த்தாதான் எது ட்ரெஸ் எது பூனையோட தோல்னு தெரியும். அந்த அளவுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இந்த போட்டோ நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே இருக்க டிராயிங்க மேல ஏத்தி வரைஞ்சிருந்தா பர்ஃபெக்டா இருந்திருக்கும். அண்ட் லைட்டிங்கும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். இருந்தாலும் ஓரளவுக்கு இவர் இந்த டிராயிங் கூட மேட்ச் ஆகுறாரு. சாசேஜ் மண்டைய இதுல கடையில தொங்கிட்டு இருக்க சாசேஜ் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த நிக்கிறவரோட தலையை மறைச்சிக்கிட்டு வேற லெவலுக்கு ஃபிட் ஆகிருக்கு. இதையும் ஒருத்தர் நோட்டீஸ் பண்ணி சாசேஜ் மண்டைய மாதிரி போட்டோ எடுத்திருக்காங்க பாருங்க. இவங்க கண்ணாடி மேல நிக்கிறாங்களா, கடல் மேல நிக்கிறாங்களா, இல்ல வானத்துல போயிட்டு நிக்கிறாங்களான்னு சந்தேகம் நிறைய பேருக்கு வரும். ஆனா சில நாடுகள்ல உப்பு நிலங்கள்னு ஒண்ணு இருக்கும், அது ஆல்மோஸ்ட் கண்ணாடி மாதிரி இருக்கும். அதுக்கு மேலதான் இவங்க நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல போயிட்டு போட்டோ எடுத்தா வேற லெவல் மெமரிஸும் கூட. பிகினி போட்டு ஸ்விம் பண்ணிட்டு போற இவங்க தண்ணிக்குள்ள இருக்காங்களா தண்ணிக்கு வெளியே இருக்காங்களான்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் தான். ஏன்னா அவங்களோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்சு இவங்க தண்ணிக்குள்ளதான் இருக்கணும், ஏன்னா பபுள்ஸ்ல இவங்கள சரௌண்ட் பண்ணியிருக்கு. ஆனா இவங்களுக்கு பின்னாடி தெரியற மேகங்கள்லாம் இது தண்ணிக்குள்ளவா இல்ல தண்ணிக்கு வெளியே இருக்கான்னு கன்ஃபியூஸ் பண்ண வைக்குது. திடீர்னு படுத்துட்டு இருக்க இவங்களோட போட்டோவை பார்க்கும்போது மைண்டு கண்டதை தான் யோசிக்கும். கொஞ்சம் உத்து பார்த்தாதான் யார் யார் எங்க இருக்காங்க, இந்த ஆம்பளையோட தலை யாரோடதுன்னு தெரிய வரும். எப்படிலாம் வச்சு போட்டோ எடுக்கிறாங்க பாருங்க. இந்த மனுஷன் ரோட்ல சைக்கிள் ஓட்டிட்டு போறாரா இல்ல ரோப்ல சைக்கிள் ஓட்டிட்டு போறாரான்னு தெரியல. ஏன்னா சைக்கிளோட ரிஃப்ளெக்ஷன் கூட ஃபுல்லா தெரியுது பாருங்க. அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ல இந்த போட்டோ வேற ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி மண்டையை சொரிஞ்சிட்டே சுத்தணும்னு எவனோ பண்ண வேலை தான். பின்னாடி இருக்க தாடி வச்ச மொட்டை வேற மாதிரி போல இருக்கு. ஆனா அது மனுஷன் கிடையாது, பின்னாடி எல்இடி டிவி இருக்கு. அதுல ஓடுற ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ல தான் அந்த மொட்டையும் வந்திருக்கான். இவங்க டைமிங்க்கு போட்டோ எடுக்கும்போது அவர் எதோ இவனை ஸ்மெல் பண்ணி பாக்குற மாதிரியே தெரியுது பாருங்க. இங்க அனிமலோட தலையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல இருக்கு. எப்படி பர்ஃபெக்டா உடல் கூட மேட்ச் ஆகிற மாதிரி தலையை வச்சாங்கன்னு தான் தெரியல. மேபி இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்க்கும்போது நம்ம நேர்ல இருந்தாதான் சரியான ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். நான் கமெண்ட் போஸ்ட்ல நம்ம சேனல்ல ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணலாமான்னு கேட்டிருந்தேன். அதுல 84% பாத்தீங்கன்னா எனேபிள் பண்ணலாம்னும் 16% வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க. இது ஒண்ணுமே இல்ல, மந்த்லி ரொம்பவே கம்மியான அமௌண்ட் என்ன மோட்டிவேட் பண்றதுக்காக அண்ட் சப்போர்ட் பண்றதுக்காக கொடுக்கற விஷயம் தான். இதுல நீங்க தானாவே முன் வந்து கொடுக்கலாம், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். விருப்பம் இருக்கவங்க சண்டே அன்னைக்கு நான் கிரியேட் பண்ணதும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சமீப காலமா பாத்தீங்கன்னா சினிமால இருக்க ஆக்டர்ஸ் எல்லாம் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி ஃபுல்லா என்டர் ஆகிட்டாங்க. இதனால எல்லா யூடியூபர்ஸுமே வேற லெவல் கஷ்டப்பட்டு
ஹைட்டு நான் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்கூல்ல போய் பார்த்தா என்னை விட ஹைட்டா எவ்வளவு பேர் இருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சொல்றது கரெக்ட் தான், நான் தான் வேற லெவல் படிப்பாளின்னு நினைச்சிட்டு ஸ்கூல்ல போயிட்டு ஜாயின் பண்ணுவோம். ஆனா அங்க போயிட்டு பார்த்தா நமக்கு மேல 10 படிப்பாளிங்க உட்காந்துட்டு இருப்பானுங்க, அதுவும் வேற லெவல் வெறியோட. அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கு. நபிலா ஃபாத்திமா 1234 அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா, நான் தான் வீட்டுல ரொம்ப வயிறோம் ஒட்டகம்னு கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கஸ்தூரி கஸ்தூரி அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா, வீட்டுல நான் தான் ப்ரோ ஹைட்டு அதனாலயே திட்டும் போது வளர்ந்த கெட்டவில்லைன்னு திட்டுவாங்க ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க திட்டுற அளவுக்கு அப்படியான குசும்புத்தனம் பண்ணீங்களான்னு தெரியல. கமலப்பிரியா திருப்பதி அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா, ப்ரோ என்னோட வீட்டுல என்னோட யங்கர் சிஸ்டர் தான் ஹைட்டுன்னு, அவங்க வெறும் 6வது தான் படிக்கிறாங்கன்னு, பட் பார்க்கறதுக்கு காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றதை பார்த்தா உண்மையாதான் இருக்கணும்னு தோணுது. சரி, இன்னியோட கமெண்ட்ஸ் அவ்வளவுதான். இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் வரணும்னா மறக்காம நான் எல்லா வீடியோலையும் கேட்கிற கேள்விக்கு உங்களோட பதில சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.